வணக்கம். சற்று முன் வெளியின முக்கிய தகவல். இந்த மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தற்போது விடுமுறை அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தா மறக்க மாஸ்க் இப்படிதான் போகிறோங்க. உங்களுக்கு இதே போன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றியும் இப்போ ரீசனாக தமிழக அரசு முக்கியமான அறிவிப்புகள் பற்றி ஒன்று கொண்ட தேவையினா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பில் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெல்லி போகிற வீடியோ உங்களுக்காகவும் சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சிருக்கேன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ தமிழகம் முழுவதும் பார்க்கும்போது எக்கச்சக்கமான மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்து வந்துட்டுருக்கு. முக்கியமாக தமிழகம் மட்டுமே இல்லாமல் பிற மாநிலங்களில் அதிகமான மழை பெய்துட்டு இருக்கிறதுனால மக்கள் எல்லாமே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அவங்களோட சொந்த வீடுகளை இழந்து தவிக்கப்பட்டு வந்துட்டுருங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக அவங்களோட வீடுகளை இழந்து அவங்க எல்லாமே பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளை தங்க வச்சுருந்துட்டுருங்க. முக்கியமாக அம்மா உணவகங்களில் ஒரு சில நாட்களை வந்து இலவசமாக உணவு வழங்க வேண்டும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதே போன்று தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, திருச்சி உட்பட 9 மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி கோவை, கிருஷ்ணகிரி, ஈரோடு, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்கால் மாவட்டங்கள், ஒரு சில இடங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் எஞ்சிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதியில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. அதே போன்று பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் நாளை 5 முதல் 10 மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுத்திருக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. அதே போன்று பள்ளி மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னென்னா, இனி வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே பள்ளிகள் திறப்பு. மாநில அரசு அதனுடைய அறிவிப்பு தற்போது வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு குறைந்து வந்த நிலையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தற்போது திறக்கப்பட்டன. மற்ற மாநிலங்களைத் தொடர்ந்து தற்போது மேற்கு வங்க பகுதியில் கொரோனா பாதிப்பு குறைந்ததை அடுத்து 9 முதல் 12 வகுப்பு மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 10 முதல் 12 வகுப்பு மாணவர்களுக்கு வாரந்தோறும் திங்கள், புதன், வெள்ளி ஆகிய 3 நாட்களிலும் மற்றும் 9 முதல் 11 வகுப்பு மாணவர்களுக்கு செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய 2 நாட்களில் நேரடி வகுப்பு நடைபெறும் என்பது அம்மாநில அரசு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. அதே போன்று இந்த மாதிரி முக்கியமான தகவல் ஒன்று கொண்டு உங்களுக்கு தேவைன்னா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.